ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஏடிஎம்மில் நம்ம கார்டு போட்டுக்கிட்டு ரூபா வரையலைன்னா அதுக்கு நமக்கு இழப்பீடு கிடைக்கும். அதை பற்றின வீடியோ தான் இது. அதுக்கு முன்னால் நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாமா? தோல்வியடைந்த ஏடிஎம் பரிவர்த்தனைகளுக்கு வங்கிகளிடமிருந்து குறிப்பிட்ட நாட்களுக்குள் பணம் வந்து சேராவிட்டால் இழப்பீடு கிடைக்கும். ஏடிஎம் மிஷின்களில் பணம் எடுக்கும்போது பலர் இந்த பிரச்சனையை சந்திச்சிருப்பாங்க. பணம் பரிவர்த்தனை ரத்தாகிவிடும், ஆனால் அதற்கான பணத்தை அக்கௌண்ட்லேருந்து எடுக்கப்பட்டிருக்கும், பணமும் வெளியே வராது. இது போன்ற சூழ்நிலை ஏற்பட்டால் என்ன செய்வதுன்னு பலருக்கு தெரியல. எங்கு புகார் அளிப்பது, எப்படி பணத்தை திரும்ப பெறுவது என்று யோசிப்பார்கள். ரிசர்வ் வங்கியின் விதிமுறைகளின்படி தோல்வியடைந்த பரிவர்த்தனைகளுக்கு ஒரு வாரத்துக்குள் அந்த தொகையை சம்பந்தப்பட்டவர்களின் வங்கி கணக்கில் டெபாசிட் செய்யப்பட வேண்டும். அப்படி சரியான நேரத்தில் வழங்கப்படாவிட்டால் வங்கிகள் தரப்பிலிருந்து அபராதம் வழங்க வேண்டும். நாள் ஒன்றுக்கு 100 ரூபாய் என்ற அளவில் வாடிக்கையாளர்களுக்கு நிவாரணம் வழங்கப்பட வேண்டும். இதற்கு சில நிபந்தனைகளும் இருக்கின்றன. தோல்வியடைந்த பரிவர்த்தனை நடைபெற்ற அடுத்த 30 நாட்களுக்குள் வாடிக்கையாளர்கள் இது குறித்து வங்கியில் விண்ணப்பித்திருக்க வேண்டும். 30 நாட்களுக்கு பிறகு ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. பரிவர்த்தனை செய்ததற்கான ஆதாரம், ஏடிஎம் ரசீது, அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட் போன்ற விவரங்களை வாடிக்கையாளர்கள் வழங்க வேண்டும். முறையிட்ட நாள் முதல் பணம் வந்து சேரும் வரை ஒவ்வொரு நாளுக்கும் 100 ரூபாய் என்ற வீதத்தில் வாடிக்கையாளர்களுக்கு வங்கி நிவாரணம் வழங்க வேண்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.